நண்பர்களே, நாம் குருப்பெயர்ச்சி பல பலன் பார்த்துவார். இப்போ பார்க்க போகிறது கன்னி ராசி நேயர்கள். கன்னி அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெண் இருக்கிற இடத்த குறிக்கும். கன்னி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அங்கே நட்சத்திரம் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. மூணு நட்சத்திரங்கள் கொண்டு அதில் இருக்குது. குரு பகவான் சனி கேதுவுடன் சேர்ந்து தனுசிலிருந்து தன் பார்வையை செலுத்துகிறார். மூலம் பூராடம், முத்துலாதம், இந்த ராசிகளை டிராவல் பண்ணி தன் பார்வை பார்க்கிறார். மொத்தத்தில் கன்னி என்கிற ராசிக்கு இது உயர்வாக சொல்ல முடியாத ஒரு காலம். ரொம்ப ரொம்ப சுமார். படத்தை பாருங்கள். இப்போ இந்த ராசியை பார்த்தீங்கன்னா கன்னிக்கு மூன்றில் இதுவரை இருந்த குரு பகவான் இப்போ பெயர்ச்சியாகி தனுசுக்கு போகிறார். அதாவது ராசிக்கு நாலில் போகிறார். ராசிக்கு நாலில் போகும் குரு அவ்வளவு சாதகமாக இருப்பதில்லை. தர்மர் நாலில் குரு வரும்போது தான் காட்டுக்கு போனார், வனவாசம் போனார் பிள்ளைகளோடு சேர்ந்து அப்படின்னு சோதனத்தில் சொல்லப்படுது. உடனே பயந்துடக்கூடாது. தர்மர் அப்படி போனதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும். தர்மர்கிட்ட நல்ல ஆள், தர்ம சிந்தனை உள்ளவர், அறநிலையில் வாழ்பவர், நல்ல குணம். ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட ஒரு பழக்கம் இருந்தது, சூதாடுதல், சொக்கட்டான், இப்போ வேணால் சீட்டு. ஸோ அந்த சூதாடும் பழக்கம் தர்மர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் தன் கஷ்டத்துக்கு அதுவே மூல காரணமாக ஆகியது. எனவே இந்த ராசிக்காரர்கள் மறந்து கூட சீட்டு விளையாடும் பழக்கமோ அல்லது சூதாட்டமோ இருக்குமே ஆனால் உடனடியாக அதை சுருட்டிட்டு வாயும் இதையும் பொத்தி கம்முன்னு இருங்க. அதை தொட்டிங்கன்னா நீங்கள் அதோடு ஓஞ்சிங்கன்னு அர்த்தம். அது இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அத்தனையும் வராது. இதுக்கு இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கொஞ்சம் யோசித்து இனி அந்த பழக்கம் இருக்குமே ஆனால் அதை தயவு செய்து தொடாதீர்கள். எல்லாத்தையும் இழத்தல்பாங்க. கூட பிறந்தவரை இழத்தல், சொத்துக்களை இழத்தல், வீடுகளை இழத்தல், சௌரியங்களை இழத்தல், வியாபாரத்தை இழத்தல், இப்படி இழத்தல் ஜாஸ்தியாக இருக்கும். பண வரவு குறையும். அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். சுபகாரியங்கள் தடைபடும், சிக்கலாகும். கணவன் மனைவி உறவில் கூட உரசல் ஏற்படும். புத்திரர்களால் மனவேதனை ஏற்படும். சரியாக படிக்க மாட்டாங்க, இல்லைன்னா செலவழுத்து வச்சுட்டு வருவாங்க. வண்டி கேட்டால் வாங்கிக்கொடுன்னு அழுவான், பைக் வாங்கிக்கொடும்பான், செல்ஃபோன் வாங்கிக்கொடும்பான். ரொம்ப உங்களை பாலா படுத்துவாங்க. நீங்கள் அவளை சமாளியுங்கள். மாணவர்கள் சரியாக படித்து எழுத மாட்டாங்க. சோம்பரிச்சனை வரும், படிக்க மாட்டாங்க. அந்த ஸ்டடி அவர்ஸை கூட்டணும், கூட்ட மாட்டார்கள். ஒன்றுக்கு நாலு தடவை படித்தால் புரியும், அவர்கள் செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் மாணவர்கிட்ட உள்ள குறைபாடு. பெண்மணிகள் கொஞ்சம் சந்தோஷம் இழக்கும், ஆனால் தைரியத்தை விடாதீர்கள். இப்பொழுது இழந்தால் திரும்ப பெறலாம். ஒரு கஷ்டம் வந்தால் திரும்ப நன்மைக்கே அது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையை நடத்துங்க. வியாபாரி நாளில் இருப்பது அவ்வளவு விசேஷம் இல்லை. எக்ஸ்டென்ஷன் பண்ணாதீங்க, ஓவர் ஸ்டாக் வைக்காதீங்க. நிதானமாக பண டீலிங் பண்ணுங்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது கவனமாக பேசுங்கள். தப்பி தருவி கூட எதிர்மறை வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். இருக்கிற பிஸ்னஸை காப்பாற்றுங்க. தொழில் முனைவோர் தொழிலை கடவுளாகவும் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் நினச்சி பாருங்கள். எந்த எக்ஸ்டென்ஷனோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே செய்யாதீர்கள், விரிக்காதீர்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமாங்கிறது இப்போ தப்பு, இந்த காலம் வேண்டாம். விவசாயிகள் முடிஞ்ச அளவு என்ன முடியுமோ அந்த விவசாயத்தை போட்டு நல்லா இருங்க. ஒரு ஏக்கர் இருக்கு, நான் 10 ஏக்கரில் விவசாயம் பண்ண போகிறேன்னா மாட்டிக்கிடுவீங்க. இருக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கிற விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு வருட காலத்தை தள்ளி விடுங்கள். கலைஞர் போதாத காலம். நீ என்ன ரேட்டு கொடுத்தாலும் வராது, படம் ஓடாது. உங்களை பெரிய பெரிய பேனரில் கூப்பிட்டவெல்லாம் விட்டுருவான். இந்த சினிமாலேருந்து டிவிக்கு போனாங்கல்ல, அந்த கதை மாதிரி கூட வரலாம்.
அங்கே மவுசூலன்னு டிவிக்கு வராங்க சின்னத்திரைக்கு, அது மாதிரி கூட ஏற்படலாம். மொத்தத்தில் இது ஒன்று. அது போக இந்த குரு பகவான் தன் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார், கன்னிக்கு எட்டாம் இடம். எட்டும் என்பது பெண்களை பொறுத்த மட்டும் தாலிபாக்கியம், எட்டாம் இடம் வந்து தாலிபாக்கியத்தை பார்க்கக்கூடிய இடம். ஸோ தாலிபாக்கியம் நல்லாயிருக்கும், குறை இருக்காது. அது மாதிரி சயன போகும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பத்தாம் இடத்தை பார்க்குறார். பத்தாம் இடம் தொழிற்சானம், நாலில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்காரு. மீ காலபுருஷருக்கு அது மூணாம் இடம். காலபுருஷருக்குரிய மூணாம் இடத்தை குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்து தன் ஏழாம் பார்வையை பார்க்கார். தைரியம் வரும், எதையாவது தொழிலில் செஞ்சிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, பூனையை ஆணையாக்கிடலாமா, தைரியம் வரும். வேண்டாம், காப்பாற்றுங்க, தொழிலை காப்பாற்று. அடுத்து பன்னெண்டாம் இடம் காலபுருஷருக்கு 1, 2, 3, 4, 5, அதுவே பன்னெண்டாம் இடம். இந்த ஜாலியான சிம்கானாம்பாங்க, பிஸ்னஸ் கடை இருக்குன்னா கடையை 9 மணிக்கு திறந்து ராத்திரி 8 மணிக்கு போட்டுறதுன்னா கடைக்கு போகிறது கிடையாது. இல்லைன்னா கடையில் இருக்கிற வியாபாரத்தை குறைக்கிறது, யாரும் கூப்பிட்டாங்கன்னா கடையை போட்டுக்கிட்டு டூர் போயிடுறது, சுத்த போயிடுறது, உறுத்தா கவனித்தல் என்பாங்கள்ல, அது இல்லை இருக்காது. ஜாலியான ஜிம்கானான்னு தொழில் பற்று உறுத்துலாம் குறையும் இந்த பீரியடில். கொஞ்சம் தயவு செய்து அந்த சோழியை விடுங்க, கவனமாக தொழிலையே உங்களுடைய அவர்ஸை பண்ணுங்கள். ஏன்னால் நேரம் நீங்கள் உழைத்தலும் பணம் போடுதலும் ரெண்டும் ஒன்று, காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். ஏன்னா இது வீணாக்கக்கூடிய காலம், 12 இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் போடக்கூடிய நேரம் முதலீடு இதாகும். அல்லது வேறு எவனாவது வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் நேரத்தை பேசி ஒக்கிடுவான், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு வேலை இருக்குப்பா, வாழ்க வல்லவுடன் போயிட்டு வான்னு சொல்லிட்டு உள்ள வேலையை பாருங்கள். ஒன்றும் இல்லைன்னா ஸ்டாக் டேக்கிங் எடுங்க, எழுதாத கணக்கை எழுதி ஸ்டேட்மெண்ட் போடுங்க, சிஎஸ்டியை கொண்டு ரிட்டர்ன் கரெக்டாக பண்ணுங்கள். இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை செய்யுங்க, கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும். இவ இதை பொறுத்த மட்டில் உங்களுக்கு புதன், அந்த சேத்திரத்துக்கு அதிபதி புதன், கன்னிக்கு இவர் வந்து புதன், அதுக்கு ஒரு பாசி பயிர் வாங்கிக்குவாங்க 1/2 கிலோ. குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும், குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கடலை 1/2 கிலோ வாங்கிக்குவாங்க. சனி பகவான் கருப்பு எள்ளு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்குவாங்க. கேது பகவான் காணம் என்று சொல்லக்கூடிய உளுந்து 1/2. ராகு உளுந்து 1/2, காணம் என்று சொல்லக்கூடிய கொள்ளு, கருப்பு எள்ளு, கொள்ளு, கொண்டக்கடலை, பாசிப்பயறு, உளுந்து இத்தனையும் வாங்கி, அதுபோல் டவுல் பங்குக்கு சர்க்கரையை வாங்கி அதை அத்தனையும் திரித்து பொட்டணமாக போட்டு வாரம் வாரம் வியாழக்கிழமை எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் எறும்புகள் வேண்டாம், அவைகள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ். வீட்டுக்கு வெளியே ரோட்டிலேயோ மரத்திலேயோ கோயிலையோ எங்கே இருக்கோ அந்த எறும்புகளுக்கு போய் தானம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகிற தானம் 1000, 2000, 3000, 5000 எறும்புகள் கூட சாப்பிடும். எத்தனையோ மகான்கள் தன் பிறவியை தொலைப்பதற்காக எறும்பு என்ற பிறவி எடுத்திருக்கலாம், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த சிறு விஷயம் உங்களுக்கு புண்ணிய காரியத்தை கொடுக்கும். என்னுடைய நம்பர் 999-4577-500. தோதிடம் வைத்தியமும் எனது தொழில். என்னை நீங்கள் எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.